ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலத்து மாங்காய் கறி, அது தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக காரசாரமாக புளிப்பாக செம்மையாக மாங்காய் வச்சு சேலத்தில் செய்கிற மாங்காய் கறி தாங்க பண்ண போகிறோம். இது கூட குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ரெசிபி தான். இதை எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடயே வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்த உடனே இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். திரும்ப அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. 4-5 மிளகும் போட்டுக்கலாம் இது கூட. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே 4-5 இஞ்சி துண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே வந்து பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் இது கூட நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து வறுத்து போட்டிருந்தோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் இதையும் நம்ம போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அப்புறம் இதே கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதில் 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே வந்து ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியே வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வதங்கிடுச்சின்னு. இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மிளகா வத்தலும் போட்டிருக்கோம், அதனால் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா அதோட மசாலாவோட பச்சை வாசனையில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய், பெரிய பெரிய சைஸாக வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிமூக்கு மாங்காய் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெரிய குண்டு மாங்காவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 1-2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள் மாங்காய், தக்காளி, வெங்காயம் அது நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை நம்ம இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கொதிச்சு வத்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான சேலத்து மாங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.